திருவள்ளூர் மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 10 லட்சம் பேர் உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 1 லட்சம் பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான தடுப்பூசி முகாமினை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பழங்கள் மற்றும் உணவுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக நகராட்சி நிர்வாக ஆணையர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்வின் ஜான் வர்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமு நாசர் கூறுகையில், உயிரினை மேலான தமிழக முதல்வர்கள் ஆணையேற்று கொரோனா சங்கிலி தொடர் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் கடந்த 3 தேதி இதே போன்ற ஒரு கொரோனா தடுப்பூசி முகாமை உருவாக்கி தமிழகம் முழுவதும் அந்த தொற்றை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அனைவருக்கும் ஒன்று தடுப்பூசி போடப்பட்டது. இருக்கிற மாநிலங்கள் தமிழகத்திலேயே இருக்கிற மாவட்டங்களில் அதிகபட்சமாக 58,000 பேருக்கு அன்றைக்கு நாங்கள் தடுப்பூசி போட்டு தமிழகத்தில் முதலிடத்தில் வைக்கின்றோம். அதே போன்று இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த கொரோனா தொடரை விரட்டியடிக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும், ஏன் தமிழகம் முழுவதும் இந்த முகாம்கள் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றுகின்றன. அகில இந்தியாவிலேயே கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தமிழக முதல்வர்கள் எடுத்த பெருமுயற்சியால் நம்முடைய மாவட்டத்தில் சற்றேறக்குறைய 19,82,373 பேர் நம்முடைய மக்கள் தொகையில், இதில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 47.8% இன்றைக்கி நம்முடைய கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதுபோக மீதி இருக்கின்றவர்களுக்கும் இன்றைய தினம் அந்த தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இந்த முகாம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1029 கேம்புகள் இன்றைய தினம் உருவாக்கப்பட்டு அந்த கேம்பில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 4,000 களப்பணியாளர்கள், மருத்துவ அதிகாரிகள், அதே போன்று முன்களப் பணியாளர்கள் அனைவரையும் இணைத்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 4,000 பேர் இதில் பணியில் அமர்த்தப்பட்டு ஏறக்குறைய திருவள்ளூர் மாவட்டத்தில் 1 லட்சம் பேருக்கு இன்றைய தினம் தடுப்பூசி போட வேண்டும் என்ற பெருமுயற்சியை இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் எடுத்து அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகம் இது திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் இந்த பணியை காலை ஏறக்குறைய 7 மணிலேருந்து துவக்கியிருக்கிறோம். ஆக தமிழக இந்தியாவிலேயே கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு துணையாக இன்றைய தினம் அனைத்து பகுதியிலும் இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதே போன்று அரசு துறையின் மேலதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், அதே போன்று இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளை வைத்து இந்த முகாம்களை தமிழகம் முழுவதும் சிறப்பாக ஏற்பாடு செய்வதைப் போல திருவள்ளூர் மாவட்டத்திலும் சிறப்பான முயற்சியை இந்த தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பார்வையாளராக நேரடியாக வந்து நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய டிஎம்ஏ இருக்கக்கூடிய புனையன் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களை ஜான் வர்கீஸ் அவர்களும், அதே போன்று மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி உமாபகேஷ் அவர்கள் போன்றவர்களாக வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த வெற்றி பயணம் தொடரும். கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் மற்ற மாநில முதல்வர்கள், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்து வியக்கம் ஒண்ணும் தமிழகத்தை கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக ஆக்குவோம் என்ற தமிழக முதல்வரின் சூழ்நிலையை ஏற்று நாங்கள் பின்தொடர்ந்து அந்த பணியை தொடர்வோம். மாற்றுத்திறனாளிக்காக ஏதாவது தடுப்பூசி முகாம் இன்னைக்கு தான் போட்டிருக்கீங்களா? அவங்களும் இணைச்சி போட்டிருக்கோம், நாங்கள் போட்டிருக்கிறோம், அவங்களும் சேர்த்தேன் எல்லாத்துக்கும், ஒட்டுமொத்தமாக அவங்களும் வச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளி அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நடமாடும் கேம்ப் போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் கூப்பிட்டு வீடு தேடி மருத்துவம் அவங்களுக்கு அழைச்சாங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஒன்றிய நகர பேரூரில் பார்த்தீங்கன்னாக்கா தகவல் கொடுத்தாங்கன்னா தகவல் கொடுத்து அந்த பயண வழி நேரம் தான், அந்த பயண வழி நேரத்தில் அவங்களுக்கு உடனே சென்று அதை கூட பொந்து மொழியில் போன வாரம் துவக்கி வச்சோம். மாவட்டம் முழுதும் இது போல் வீடு தேடி மருத்துவம் மொபைல் மெடிக்கல் கேம்ப் வந்து ஒரு டாக்டரு அலுவலர் நர்ஸு அதே போன்ற எங்கள் முன்களப் பணியாளர்களை வச்சு வாகனங்களை தகவல் கொடுத்து அடுத்த கிழமை இந்தியாவில் நம்ம வந்து சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் அது கூட போன வாரம் நாங்கள் பொந்துமல்ல துவக்கி வச்சு அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை எவ்வளோ பேர் செலுத்தாமல் இருக்காங்க ஏதாவது கணக்கு? 10,54,142 பேர் செலுத்தாமல் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைவு செய்வாங்க. அவர்களையும் வந்து ஏறக்குறைய அவர்களுக்கு இந்த கேம்ப் மூலம் அவர்களை உறுதி செய்யப்பட்டு அமர்ப்பணும்.